மதுரையில் காஞ்சி மகா பெரியவர் அனுஷ உற்சவம், திரளான பக்தர்கள் தரிசனம். மதுரை அணுசக்தி நல கிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி மகா பெரியவரின் அனுஷ உற்சவம் எஸ்எஸ் காலனி ஏசிஎம்கே திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. மகா பெரியவா உம்மாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகின்ற முக்தி அடைந்த காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் திரு நட்சத்திரமான அனுஷ உற்சவம் மதுரை எஸ்எஸ் காலனி எஸ்எம்கே திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மகா பெரியவா விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு திருமஞ்சன திரவிய பொடி, மஞ்சள் பொடி, பஞ்சகவ்யம், பால், பஞ்சாமிரதம், தேன், நெய், இளநீர், திருநீரு, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து ருத்ராபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்வினை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லைபாலு ஏற்பாட்டில் சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் சிறப்பாக நடத்தினர். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் சந்தோஷ்குமார் சர்மா, நாராயணன் சர்மா, சுவாமிநாதன் சர்மா, சபரிகுரு சர்மா ஆகிய நான்கு வேத விற்பனர்களுக்கு நான்கு வேத வேதாகம ரத்னா மற்றும் ஜோதிட கலாநிதி ஆகிய விருதினை முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் வழங்கினார். நிகழ்வில் திருமங்கலம் ஹரீஷ் ஹோட்டல் அதிபர் ஈஸ்வரமூர்த்தி, அதிமுக பிரமுகர் வெற்றிவேல் உட்பட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லைபாலு செய்திருந்தார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது.